அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மின் சுற்று பகுப்பாய்வு, அதாவது சர்க்கியூட் அனாலிசிஸில் ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன, ஷார்ட் சர்க்கியூட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தமிழில் வந்து ஓப்பன் சர்க்கியூட்னா திறந்த சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சர்க்கியூட்ங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக தமிழில் வந்து மீனிங் எனக்கு தெரியல, ஆனால் குறுக்கு சுற்றுன்னு எழுதியிருக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அதாவது ஒரு ரெண்டு மூணு பாத்து இருக்குது, ஆனால் அந்த பாத்து வந்து போகிறதுக்கு கஷ்டமான பாத்து, இந்த குறுக்கு சுற்றுங்கிறது அதோட ஈஸியான பாத்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது யாருக்கு ஈஸியான பாத்துனா, ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுறதுக்கான ஈஸியான பாத்து. திறந்த சுற்றுங்கிறது அதுக்கு ஆப்போசிட், கரண்ட்டே போக முடியாது, அதாவது சுற்றே வந்து உங்களுக்கு திறந்ததாக இருக்குது, ஒரு மூடிய மின் சுற்றாக இல்லை. அதை தான் வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் சொல்கிறோம். நான் வந்து டீட்டெயிலாக கான்செப்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல எல்லாத்துலேயுமே, உங்களுக்கு ப்ராப்ளம் தான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சர்க்கியூட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் எல்லா தலைப்புகள்லேயுமே அந்த டெரிவேஷன் மட்டும் போட்டுடுறேன், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை வச்சு ப்ராப்ளம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஓப்பன் சர்க்கியூட்டு, திறந்த வழி சுற்று. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு சோர்ஸ் வோல்டேஜ், இது வந்து ரெசிஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட் வந்து ஓப்பனாக இருக்குது, அதாவது கனெக்டடாக இல்லை, திறந்த வெளியாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட் சொல்கிறோம். இந்த திறந்த வெளி சுற்றில் இந்த ஏபி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு புரியறதுக்காக பேர் வச்சுருக்கோம் ஏபின்ட்டு. இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதே போல் வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுனா தான் இதை வச்சு நம்ம வந்து கணக்கு போட முடியும். இப்போது இது வந்து ஒரு திறந்த வெளி சுற்றாக இருக்குது, அதனால் இது இந்த சுற்றில் போகிற மின்னோட்டம் அதாவது கரண்ட்டுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கரண்ட் வந்து இங்கேருந்து போகுது, இதுக்கப்புறம் போகலை, இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. அதனால் இப்போ இந்த திறந்த வெளி சுற்றில் பாயிற மின்னோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜீரோ. ஸோ இங்கே ஐ வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இதுக்கு இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய மின் தடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணுறோம். ஆறுங்கிறது வி பை ஐன்னு நமக்கு தெரியும். ஸோ வி பை ஐயோடைய வேல்யூ பூஜ்ஜியத்தை நம்ம போட்டோம்னா, எனிதிங் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முடிவில்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் போகலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது கனெக்டிவிட்டி இல்லை, அதனால் போகலை. ஆனால் நம்ம அதை ஃபார்முலாவாக பார்க்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு சர்க்கியூட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஏபி டெர்மினலுக்கு இடைப்பட்ட வோல்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த டெர்மினல் ஏபி ஃபார் த சர்க்கியூட் ஷோன் பிலோ. ரெண்டு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன், இது ஒரு தனி ப்ராப்ளம், இது ஒரு தனி ப்ராப்ளம். இப்போ வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏபிங்கிற டெர்மினலுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் தான் இங்கே கேட்குறாங்க. இப்போது ஏற்கனவே வந்து நான் சொல்லிட்டேன், இது வழியாக போகிற கரண்ட்டு வந்து ஜீரோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த சர்க்கியூட்டே நான் மாற்றி வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து சர்க்கியூட்டு, இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட் பாருங்கள். இப்போ இங்கே வந்து கரண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இந்த மின்சுற்று வழியாக போகிற கரண்ட் ஐ வந்து ஜீரோன்னு எடுத்துட்டோம். அப்போ இந்த ரெசிஸ்டருக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் அதாவது வி வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஏன்னா கரண்ட்டு ஜீரோ, அதனால் வோல்டேஜ் ஜீரோ. வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். கரண்ட்டை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் மின்னழுத்தம் எவ்வளோன்னா ஜீரோ தான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏபி டெர்மினலுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிர்ச்சோஃப்லா தான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிர்ச்சோஃப்லா வந்து வெரி வெரி பேசிக், அது தெரியலைனா எதுவுமே பண்ண முடியாது. நான் கடைசியாக சொல்லி கொடுத்த மெத்தட், நான் எப்போவுமே எடுக்கிற ஒரே மெத்தட் தான், இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி எடுத்துக்கிறேன். அப்போது கரண்ட்டோட டைரெக்ஷன் டுவர்ட்ஸ், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ்லாம் எடுத்துக்கிறேன். இந்த இடத்த வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வோல்டேஜ் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம கரண்ட் டைரெக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணும்போது
ரேஸ்ல வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் போகும்போது வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அதுதான் வந்து கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தது. அப்போ இது வந்து பாசிட்டிவ் எடுத்துப்போம். இந்த வோல்டேஜ் ரேஸுக்கு பாசிட்டிவ் 10 வோல்ட், இங்கே வந்து ட்ராப்பு, அதனால நெகட்டிவ்ல எடுத்துப்போம். ஸோ மைனஸ் 120 இன்ட்டு ஐ, ஐ வந்து 0 மைனஸ் இங்கேயும் ட்ராப் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ஏ டு பிங்கிறதுக்கு நான் பி வந்து விஏபின்னு வச்சுக்கிறோம். வச்சுட்டேன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் கெச் ஆஃப் லா வந்து வோல்டேஜில் எழுதிட்டோம். இப்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து 0 தெரியும். அப்போ இதிலேருந்து நம்ம விஏபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10 வோல்ட். ஸோ ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜுங்கிறது 10 வோல்ட் அக்கார்டிங் டு கெச் ஆஃப் லா. அதே போல் தான் இப்போ நீங்கள் ரெண்டாவது சர்க்கியூட், இதுதான் ரெண்டாவது சர்க்கியூட், இதுலேயும் உங்களுக்கு ஏபி டெர்மினலுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் தான் கேட்குறாங்க. இதே ரூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதே ரூல் தான், இங்கே என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து 20 வோல்ட் கொடுத்துருக்கு. இந்த சாரி இந்த டயக்ராமில் மிஸ் ஆகிடுச்சு. பட் நீங்கள் இதில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து 0 தான், ஏன்னா இதில் போகிற கரண்ட் வந்து உங்களுக்கு 0ங்கிறதுனால இதிலேருந்து தான் வந்து இப்படி போகுது கரண்ட்டு. இங்கேருந்து போகுது நம்ம எடுத்துக்கிறோம், இங்கேருந்து வரும்போது இதுக்கப்புறம் இந்த கரண்ட்டே வெளியாக பாஸ் ஆகாது. ஸோ இங்கே கரண்ட் வந்து உங்களுக்கு 0, வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இங்கே 0 தான். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் இதை டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே கிடைக்க போகுது. நீங்கள் இதே போல் நீங்கள் கெச் ஆஃப் லா அப்ளை பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து அதே போல் தான், வி ஃபைண்ட் விஏபி இந்த சர்க்கியூட் ஷோன், இங்கே வந்து விஏபி கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சர்க்கியூட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டை நம்ம ரீட்ரா பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையான மாதிரி. இப்போது இந்த இடத்துல வந்து கரண்ட் போகிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இங்கேருந்து கரண்ட்டு போகுது, அது ஐன்னு எடுத்துப்போம். அது இங்கேருந்து போயிட்டு ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது. இதை வந்து நான் I1 எடுத்துக்கிறேன். இப்படி போகிற கரண்ட்டை வந்து I2 நான் எடுத்துக்கிறேன். இப்போ I1 கரண்ட்டு வந்து இது வழியாக போயிட்டு ஃப்ளோ ஆகும். I2 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது ஏவும் பியும், அதனால் இந்த I2 கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். ஏன்னா திறந்த வழியாகிடுச்சு. ஸோ I1 வழியாக போகிற கரண்ட்டு மட்டும்தான் போகும், I2ங்கிறது 0 ஆகிடுது. இப்போ வந்து நம்ம அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏபி கிடைப்பட்ட மின்னழுத்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த இதுக்கிடைப்பட்ட மின்னழுத்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கிடைப்பட்ட மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இது 15 கிலோ ஓம் இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் தான் இதுக்கும் இடைப்பட்ட மின்னழுத்தம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வழியாக போகிற கரண்ட் வந்து 0, அதாவது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 25 கே ஓம் வந்து நமக்கு 0, அதனால் கரண்ட் வந்து அது வழியாக போகலை. அப்போது இது வழியாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து 0. அப்போ நமக்கு ஏபி டெர்மினலுக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் ட்ராப் தெரியணும்னா அதுக்கு பேரலலாக கனெக்டாக இருக்கிற 15 கிலோ ஓமில் என்னன்றதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏபிக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் ட்ராப் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி டெர்மினல் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இது வந்து நீ கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி டெர்மினல். இங்கே வந்து கரண்ட்டு பாஸ் ஆகலை, அதனால தான் நம்ம இது எடுத்துக்கிறோம். இது இன்கேஸ் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து டைரெக்டாக பேரலலில் இல்லை, இதுக்கு இடையில் வந்து ஏதோ ஒரு காம்போனன்ட் கனெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 15 கிலோ ஓம்க்கு இடைப்பட்ட வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த லூப்பு எடுத்துக்கிறோம், இந்த லூப்புக்கு கரண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கரண்ட்டு போகல, அதனால் இது வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. 25 கிலோ ஓம் பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த பார்ட் வரைக்கும் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேவிஎல் அப்ளை பண்ணோன்னா இது ரெண்டும் சீரீஸில் கனெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்டாக இருந்தால் நம்ம ரெண்டு ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணால் தான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர். ஸோ 10ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணனா 25 கிலோ ஓம். இது வந்து வோல்டேஜ். அப்போ கரண்ட்டு நமக்கு தெரியணும்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டர். ஸோ 50/25 கிலோ ஓம். ஓகேவா, இதுதான் வந்து ஐங்கிற கரண்ட்டு. இந்த ஐங்கிற கரண்ட்டும் I1ங்கிற கரண்ட்டும் சேம், ஏன்னா நமக்கு I2ங்கிறது 0, அதனால்
இங்கே என்ன கரண்ட் வருதோ அதே தான் வந்து இந்த லூப்பில் வரப்போகுது. அதனால் ஐயும் I1-உம் வந்து நமக்கு ஈக்குவல் தான். இப்போது உங்களுக்கு இதனுடைய ரெசிஸ்டர் சாரி வோல்டேஜ் அக்ராஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 15 kΩ ரெசிஸ்டர் வந்து நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லூப் வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் ரூல் வச்சு நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் 15 ஓம் ரெசிஸ்டரும் கண்டுபிடிக்கலாம், 10 kΩ ரெசிஸ்டரும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு இது தேவையில்லை, இது மட்டும்தான் நமக்கு தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வோல்டேஜ் டிவைடர் ரூலுங்கிறது ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்கணும், ஒரு சோர்ஸ் வோல்டேஜோட ஒரு 2 ரெசிஸ்டரோ இல்லை கெப்பாசிட்டரோ இண்டக்டரோ வந்து நமக்கு சீரீஸில் கனெக்டாக இருக்கணும். சீரீஸில் கனெக்டாக இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் எனி ரெசிஸ்டர் வந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் ரூல் மூலிமா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே நான் 15 kΩ ரெசிஸ்டருக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன இங்கே டைரெக்டாகவே நான் விஏபின்னு எழுதியிருக்கேன், ஏன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் தான் எனக்கு ஏபிக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் ட்ராப். அதனால் விஏபி இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடர் ரூல் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், என்னென்னா சோர்ஸ் வோல்டேஜ் இன்ட்டு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 10 ஓமையும் 15 ஓமையும் ஆட் பண்ணணும். அதான் வந்து ஃபார்முலா எதுக்கு வோல்டேஜ் டிவைடர் ரூல் மூலிமா இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறது, இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ எனக்கு சோர்ஸ் வோல்டேஜ் 50 இன்ட்டு 15 kΩ அக்ராஸ் த வோல்டேஜ் ட்ராப், அதனால் இன்ட்டு 15 kΩ டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவலண்ட் 10 + 15, ஸோ 25 kΩ. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கிறது 30 வோல்ட். அப்போ 30 வோல்ட்டுங்கிறது தான் ஏபி கிடைப்பட்ட ஈக்குவலண்ட் சாரி வோல்டேஜ் அக்ராஸ் ஏ பாயிண்ட் ஏபி. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் R1. இந்த R1 வழியாக போகிற கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. வென் த ஸ்விட்ச் இஸ் ஓப்பன்ட், இங்கே ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பனாக இருக்கும்போது இந்த R1 வழியாக போகிற கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு நார்மல் ஸ்விட்ச்னே வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் ஃபேன் நின்று போயிடுது. அப்போ ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம், கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம், நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே கான்செப்ட் தான் இங்கே, ஸ்விட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓப்பனாக இருக்கும்போது R1 வழியாக போகிற கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரெண்டு சர்க்கியூட்டுமே கொடுத்துருக்கேன், ஸ்விட்சு ஓப்பனாக இருந்தால் எப்படி, ஸ்விட்சு க்ளோஸாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஸ்விட்சு க்ளோஸ்ட் அப்படின்னா எப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கோங்க, இங்கே நீங்கள் ஸ்விட்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸில் வந்து ஐங்கிற கரண்ட் வரும், ஐங்கிற கரண்ட் வந்து ரெண்டாக பிரியுது, இந்த இடத்துல வந்து ரெண்டு பிரான்ச்சு. ஸோ இது வழியாக போகிறத நான் I1 எடுத்துக்கிறேன், இது வழியாக போகிறத I2 எடுத்துக்கிறேன். இது எப்போனா ஸ்விட்சு க்ளோஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன்னா, ஆனால் உனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வென் ஸ்விட்ச் இஸ் ஓப்பன்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஸ்விட்சு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அப்போ இந்த வீர் கரண்ட் வந்து இது வழியாக வரும், அது வந்து I1, இது வழியாக போகுது இது I2. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு, அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ I2 வந்து 0. அப்போ I1 கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன கரண்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு R1 வழியாக வர கரண்ட். ஸோ நமக்கு டயக்ராமில் வேல்யூலாம் கொடுக்கல, இங்கே விங்கிற சோர்ஸ் வழியாக வராது, ஐங்கிறது கொடுத்துருக்காங்க, R1 வழியாக வருது. அப்போ I1ங்கிற கரண்ட் என்னவாக இருக்கும்னா இந்த டோட்டல் கரண்ட் I தான் உங்களுக்கு I1. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன R1 வழியாக போகிறது அப்படின்னா I அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஸோ நான் இப்போ இங்கே எழுதியிருக்கோம் கரண்ட் த்ரூ R1 இஸ் ஈக்குவல் டு I. ஸோ I தான் என்னென்னா I1 ரெண்டுமே ஈக்குவல், ஏன்னா நமக்கு இது ஓப்பன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இங்கே நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மூணு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை சால்வ் பண்ணின ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தது வந்து ஓப்பன் சர்க்கியூட் பார்த்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் பார்க்க போகிறோம், அதாவது குறுக்கு சுற்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட் சர்க்கியூட்னா என்னென்னா இப்போ பாருங்கள், ஷார்ட் சர்க்கியூட்னா என்னென்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு சோர்ஸ் வோல்டேஜ், இதுக்கு பேரலலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகலை, சிம்பிளாக ஒரு ஒயர் கனெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு மின் தடையும் கிடையாது, இப்போ 0 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது. அப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட எப்போ வந்து உங்களுக்கு 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற
ஒரு பேரலலாக ஒரு கனெக்ஷன் இருக்குதோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் அவுட் சில டைம் வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் நிறைய இடத்துல வந்து என்ன ஆச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் ஆயிடுச்சு, கரண்ட் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா தெரியாமல் வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸில், ஏன்னா ரெசிஸ்டன்ஸே இல்லை, அப்போ ஏதோ ஒரு ரெண்டு மின் தொடர் வந்து என்ன ஆயிடுதுன்னா கனெக்ட் ஆயிடுது தப்பாக. அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லைங்கிறதுனால அதிகப்படியான கரண்ட்டு பாய் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிது. அதை தான் வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஷார்ட் சர்க்கியூட்டில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஐஆர்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது எப்போ வந்து ஒரு சோர்ஸ் வோல்டேஜோட ஏதோ ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்குது, ஆனால் அது கூட வந்து நமக்கு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பார்த்தோம் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னும் போது இது வழியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இது வழியாக போகிற கரண்ட் என்னவாக இருக்கும், இதில் போகிற கரண்ட் என்ன, இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது நம்ம கிளியர் ஆகிக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் இந்த டெரிவேஷன் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கியூட்டை எடுத்து நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம அப்படி என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், கரண்ட் டிவைடர் ரூலுமே வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரோ இல்லை இங்கே ஒரு ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டர் கனெக்டாக இருந்தால் உங்களுக்கு கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சோர்ஸ் வோல்டேஜோட ஒரு காம்போனண்ட் வந்து பேரலலி கனெக்டடாக இருக்கணும். இன்பிட்வீன் வந்து உங்களுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பேரலல் கனெக்ஷனில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எதனா இருந்துக்கலாம், ஏன்னா இது பேரலலி கனெக்டட். ஸோ அப்போ நீங்கள் இது மூணும் வந்து ஈக்குவலன்ட்டு கண்டுபிடிச்சி அப்போ அதுக்கு நீங்கள் வோல்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து எதுவும் கனெக்டாக இருக்கக்கூடாது சீரீஸில். ஸோ இது மாதிரியான சர்க்கியூட், ஒரு சோர்ஸ் வோல்டேஜோட ஒரு பேரலல் கனெக்டடாக ஒரு எலமெண்ட் இருக்கணும், ஒன்று ரெசிஸ்டரோ இல்லை கெப்பாசிட்டரோ எதுனா இருக்கலாம். இப்போது நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணும்போது இந்த ஐஆர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவோம் நம்ம யூஸ்வலாக அப்படின்னா, டோட்டல் கரண்ட்டு இன்ட்டு இங்கே இருக்கிறதோட ரெசிஸ்டன்ஸ். இங்கே இருக்கிறதோட ரெசிஸ்டன்ஸ் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த இடத்துல உனக்கு ரெசிஸ்டன்ஸே கிடையாது, அதோடைய வேல்யூ வந்து ஜீரோ. ஆனால் ஃபஸ்ட் நான் ரூல் எழுதிடுறேன், ஐ இன்ட்டு ஆர்எஸ்எஸ் டிவைடட் பை R1 ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் எழுதிட்டோம். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் வந்து நான் ஜீரோ அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ உனக்கு ஐஆருங்கிறது என்ன அப்படின்னா ஜீரோன்னு வந்துச்சு. அப்போது நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு ஒரு ஷார்ட்டட் அவுட்டாக ஒரு நெட்வொர்க் ஒரு என்ன சொல்ற ஒரு பாத் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வழி இருக்குது. அதாவது கரண்ட் வந்து இப்படி போனால் ஈஸியாக போயிட்டு வந்துடும் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, அப்போ கரண்ட் வந்து இது வழியாக போகுமான்னு கேட்டால் போகவே போகாது, இது டைரெக்டாக இப்படி இருக்கிற வழியாக தான் போய் வருது. அப்போ கரண்ட் த்ரூ திஸ் R1 ரெசிஸ்டர் என்ன அப்படின்னா ஐஆருங்கிறது ஜீரோ. இதில் நம்ம கிளியராக இருந்துக்கணும். இந்த ரெசிஸ்டர் மட்டும் இல்லை, இது மாதிரி 10 ரெசிஸ்டர் இருந்தாலும் எப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டட் அவுட் பார்த்துருக்குதோ அப்போது கரண்ட்டு இந்த பாத் வழியாக தான் போகும். அப்போ கரண்ட் பாசிங் த்ரூ மற்ற எல்லா இண்டிவிஜுவல் பேரலல் ரெசிஸ்டன்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஆனால் கரண்ட்டு டைரெக்டாக போயிட்டு நமக்கு இது வழியாக பாஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அப்போ இது வழியாக போகிற கரண்ட் என்ன அப்படின்னா, இது வழியாக போகிற கரண்ட்டு பூஜ்ஜியம்னா அப்போ இது வழியாக போகிற கரண்ட் என்னவாக இருக்கும்னா இருக்கிற மொத்த கரண்ட்டும் இது வழியாக தான் போகும். அப்போ ஐஎஸ்எஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐங்கிறது தான். அப்போ இது வழியாக போகிற கரண்ட் மொத்தம் இது தான். இது ஃபார்முலா மூலிமா நம்ம டெரிவ் பண்ணோன்னா ஐஎஸ்எஸ் நான் வந்து கரண்ட் டிவைடர் ரூல் எழுதுகிறேன், ஐஎஸ்எஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் ஆர்எஸ்எஸ். இப்போ இங்கே ஆர்எஸ்எஸ் வந்து எனக்கு ஜீரோ, இப்போ நான் ஜீரோ போடுறேன், R1 கேன்சல். அப்போ ஐ தான் வந்து எனக்கு ஒரு, இப்போ இது வழியாக போகிற கரண்ட் என்னென்னா எனக்கு டோட்டலாக ஐ. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது R1 வழியாக போகிற கரண்ட் என்னென்னா ஜீரோவாக இருக்கும், ஆர்எஸ்எஸ் வழியாக போகிற கரண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா டோட்டல் கரண்ட் ஐயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன், தெர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ஷார்ட் சர்க்கியூட்டட் காம்போனன்ட். இதுதான் ஷார்ட் சர்க்கியூட்டட் காம்போனன்ட், இது வழியாக கரண்ட்டே போகாது. அதே போல் இது வந்து என்னென்னா ஆல் த கரண்ட் இஸ் டைவர்டட் த்ரூ த ஷார்ட் சர்க்கியூட் பாத், இந்த பாத் வழியாக மொத்த கரண்ட்டும் பாஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான். அப்போ டோட்டலாக வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஷார்ட் சர்க்கியூட் பாத், அதாவது இந்த டோட்டலாக வந்து இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் ஜீரோங்கிறத சொன்னோம். அப்போ அது எப்படி அப்படின்னா இப்போ RT வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்,
R1 into RSS divided. என்ன ரெண்டும் parallel இல்லையா? அது கண்டுபிடிச்சனா அது வந்து உங்களுக்கு 0 னு வருது. இப்போ வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படினா இதே என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படினா அந்த வோல்டேஜ் வந்து 0. இப்போ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I into R. R வேல்யூ வந்து நமக்கு இங்க 0 ங்கறதனால நமக்கு வோல்டேஜும் வந்து 0 தான். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டது IR ங்கிறது என்னவா இருக்கும் அப்படினா 0 வா இருக்கும். ISS ங்கிறது என்னவா இருக்கும்னா IR இருக்கும். அதே போல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படினாலும் 0. வோல்டேஜ் அக்ராஸ் ஷார்ட் சர்க்யூட் பார்த்தோம் வந்து 0. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷார்ட் சர்க்யூட் த ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் அண்ட் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த ஷார்ட் சர்க்யூட் பாத். இப்போ 10 ஓம் ஷார்ட் சர்க்யூட் பண்ண சொல்கிறாங்க, அது வழியாக போகிற கரண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணனா இதுதான் வந்து டயக்ராம். ஸோ 10 ஓம்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் போகிறது தான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறது. ஷார்ட் சர்க்யூட்னா ஒரு பாத்து இது மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் 10 ஓம் அண்ட் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த ஷார்ட் சர்க்யூட். இப்போ இது வழியாக போகிற கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டரே இல்லை, அப்போ இங்கே போகிற அதே கரண்ட்டு தான் இது வழியாகவும் இப்போ போகுது. இப்போ நீங்கள் கரண்ட் I கண்டுபிடிச்சினா போதும், I தான் ISS. இன்கேஸ் உங்களுக்கு 10 ஓமும் இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் கரண்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு KVL தான். இப்போ 30 - 20 × I. அப்போ உங்களுக்கு I கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும், 30/20. ஸோ 1.5 ஆம்பியர். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த கரண்ட் வென் த ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். இங்கே பாருங்கள், 20 ஓம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் கரண்ட் டிவைடர் ரூல் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 20 ஓம் வந்து சீரீஸில் இருக்குது இதோட. இது ரெண்டும் வந்து பேரலில் இருக்குது, இதோட சீரீஸில் இது இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கரண்ட் டிவைடர் ரூல் அப்ளை பண்ண முடியாது இந்த சர்க்யூட் படி. ஆனால் ஃபைண்ட் த கரண்ட் வென் த 20 ஓம் ஷார்ட் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. 20 ஓம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். அப்போ இது வந்து என்னென்னா இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர் நமக்கு 0 ஆகிடுது. அப்போ இது ஷார்ட் சர்க்யூட் பண்ண அப்படின்னா அந்த 20 ஓம் தேவையில்லை. பாருங்கள், I வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. இப்போ சோர்ஸ் வோல்டேஜு, நெக்ஸ்ட்டு அதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டர், மறுபடியும் இன்னொரு பேரலாக ஒரு ரெசிஸ்டர். இங்கெல்லாம் ரெசிஸ்டரே இல்லை. அப்போ இங்கே மட்டும்தான் உங்களால் கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ண முடியும், மற்றபடி யூஸ் பண்ண முடியாது. கரண்ட் டிவைடர் ரூல் எங்கே யூஸ் பண்ணணுங்கிறதுல கிளியராக இருந்துக்கோங்க. அப்போ இது நீங்கள் கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணலாம். அதே போல் இது ரெண்டுமே உங்களுக்கு 10 ஓம் தான். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அதே தான் I2 இருக்க போகுது. இவங்க வந்து ஃபைண்ட் த கரண்ட் I தான் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு I தேவை. அப்போ I எப்படி கண்டுபிடிக்கணும், I1 I2 ஆட் பண்ணால் உங்களுக்கு I கிடச்சிரும். ஸோ I1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கே தெரியும் கரண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. I1 இஸ் ஈக்குவல் டு I2, ஓகேவா, ஈக்குவல் டு 10/10 ஈக்குவல் டு 1 ஆம்பியர். ஏன்னா வோல்டேஜ் நமக்கு 10 வோல்ட்டு, அதே மாதிரி கரண்ட்டும் வந்து நமக்கு 10 வோல்ட். அதே போல் I2 நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதே தான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா I1 I2 ஆட் பண்ணனா 2 ஆம்பியர். இப்போ கரண்ட் டிவைடர் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மொத்த கரண்ட் கொடுத்துருந்தா அப்படி தான் நம்ம அதை வச்சு தான் இண்டிவிஜுவல் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு மொத்த கரண்ட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இது வழியாக போகிற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இது வழியாக போகிற கரண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா கரண்ட் 10 ஓம் வழியாக போகிற கரண்ட் நமக்கு இருக்குது I1ங்கிட்டு. இப்போ I1 தெரியணும் அப்படின்னா இது வழியாக இருக்கிற வோல்டேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் இதை வச்சு I = V/R. இப்போ 10/10 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே தான் I2க்கும் இருக்குது. ஸோ அதனால தான் I1 என்ன I2 என்னன்னு போட்டு 1 ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ I வந்து I1 + I2, அதனால 2 ஆம்பியர்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் த கரண்ட் I அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் 60 ஓம் ரெசிஸ்டர். I என்னன்னு கண்டுபிடிக்கணும், வோல்டேஜ் அக்ராஸ் 60 ஓம் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். When switch is open and closed. ஸோ ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் INN கண்டுபிடிக்கணும். அது எப்போல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது என்ன, க்ளோஸாக இருக்கும்போது என்ன அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ ஓப்பனாக இருக்கும்போது இங்கே இடத்துல எந்த இம்பேக்டும் இருக்காது. ஸோ இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டியது.
First, நம்ம open circuit இருக்கும்போது current என்னன் பாப்போம். இங்க open circuit இருக்கும்போது இது மூணும் வந்து seriesல connect இருக்கு. இது மூணும் seriesல connect இருந்தா resistors எல்லாத்தையும் நம்ம add பண்ணிக்கணும். அதுதான் வந்து equivalent resistor. இப்ப equivalent resistor நீங்க add பண்ணிட்டு voltage இருக்கு. இப்ப current கண்டுபிடிக்கணும்னா I equal to V by R. I equal to 40 divided by இது மூணுத்தையும் add பண்ணா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் current. When this circuit current across this circuit when the switch is open, okay. Next நீங்க voltage கண்டுபிடிக்கணும். அதுதான் first open ல இருக்கும்போதுக்கான circuit இது, ஓகேவா? So voltage across 60 ohm resistor கண்டுபிடிக்கணும். 60 ohm resistor கிடைப்பட்ட voltage கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோனா 0.25 ஆம்பியர். ஸோ ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் சீரீஸில் கனெக்டாக இருக்கும் போது நமக்கு கரண்ட் பாசிங் த்ரூ எவ்ரி ரெசிஸ்டர் இஸ் சேம். அப்போ ஐங்கிறது எல்லாமே வந்து இந்த த்ரூ அவுட் த சர்க்கியூட் வந்து 0.25 தான் இருக்க போகுது, அது வேரி ஆகாது. இப்போ எனக்கு வோல்டேஜ் என்னென்னா வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஃபார்முலா. ஐ வந்து 0.25, ஆருங்கிறது எனக்கு 60 ஓம் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறான். அப்போ 0.25 இன்ட்டு 60 இஸ் ஈக்குவல் டு 15 ஓம், ஓகேவா? இங்கே மிஸ்டேக்கு, இது வந்து ஓம் கிடையாது, வோல்டேஜ் வரணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே டைப்பிங் மிஸ்டேக், இது வந்து 15 வோல்டேஜ் வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் இஸ் ஓப்பன், அது க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம. க்ளோஸ் பண்ணனா அப்போ எனக்கு சர்க்கியூட் பாருங்கள். அப்போ எனக்கு இந்த க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கரண்ட் பாசிங் த்ரூ 60 ஓம் ரெசிஸ்டர் என்னவாக இருக்க போதுன்னா ஆப்வியஸ்லி ஜீரோ. இப்போ உங்களுக்கு கரண்ட்டும் தேவை வோல்டேஜும் தேவை. இப்போ கரண்ட் வந்து இது வழியாக பாஸ் ஆகாது. அப்போ 50 ஓம் கிடையில தான் பாஸ் ஆகுது. ஸோ 40 டிவைடட் பை 50 பிளஸ் 50ங்கிறது தான் கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்கியூட் வென் இட் இஸ் க்ளோஸ்டு. இப்போ ஐ ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 50 பிளஸ் 50, 0.4 ஆம்பியர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் 60 ஓம் ரெசிஸ்டர் வென் ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்விட்சு க்ளோஸ் ஆகும்போது தெர் இஸ் நோ கரண்ட் பாசிங் த்ரூ 60 ஓம் ரெசிஸ்டர். இப்போ உங்களுக்கு கரண்ட் வந்து கிடையாது 60 ஓம் வழியாக, ஏன்னா இது இந்த ஷார்ட் சர்க்கியூட் வழியாக பாஸ் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர், பட் கரண்ட் பாசிங் த்ரூ 60 ஓம் ரெசிஸ்டர் இஸ் ஜீரோ. இப்போ ஐங்கிறது 0 இன்ட்டு 60, ஸோ இது ஈக்குவல் டு 0 வோல்ட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 60 ஓம் ரெசிஸ்டர் வென் தி சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்ட் இஸ் ஜீரோ. ஸோ இது நம்ம கிளியராக இருந்துக்கணும். அடுத்த சர்க்கியூட் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த டெர்மினல் ஏபின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது. அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக பாஸ் ஆகி இப்படி போக போகுது. இங்கே உங்களுக்கு சோர்ஸ் கொடுக்கல. ஸோ சோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இது வோல்டேஜ் விஏபிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது வழியெல்லாம் பாஸ் ஆகுமானா இது வழியெல்லாம் பாஸ் ஆகி இப்படிலாம் வரப்போகிறதில்ல. கரண்ட் போய் இப்படிலாம் போய் வரப்போகிறதில்ல, இப்படிலாம் போகிறதில்ல. ஸோ இது போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிடும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பார்த்துருக்கு, இது வழியெல்லாம் பாஸ் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். அப்போது இந்த டோட்டல் சர்க்கியூட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு நெக்லிஜிபிள் தான். ஸோ இதனால எந்த எஃபெக்டும் இருக்க போகிறதில்ல, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது நமக்கு. அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது வந்து ஓன்லி 15 ஓம் ரெசிஸ்டர், அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆர் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ ஆர் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா ஓன்லி 15 ஓம் ரெசிஸ்டர் தான் உங்களுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே போல் ஃபைண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி டெர்மினல் கொடுத்துருக்கோம். இதே தான் இங்கேயும், ஓகே? இந்த இடத்துல பாருங்கள், இது பேரலல்ல இருக்குது, இது பேரலல்ல இருக்குது, இது ஜீரோ. ஸோ இப்போ கரண்ட் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா டைரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். ஏ டு பி வந்து இது வழியாக போயிட்டு வரப்போகுது. இப்போ இந்த இதுக்கும் வந்து இது வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டும் ஜீரோ, இது வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டு ஜீரோ, இது வழியாக அதுபோல் எல்லாமே ஜீரோ. இதே சேம் ப்ராப்ளம் மாதிரியே தான், இதனால் எந்த எஃபெக்டும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியே தான் உங்களுக்கு இந்த இடத்துல இதனால் எந்த எஃபெக்டும் இருக்க போகிறதில்ல.
Similarly, in the resistance pass agra current namakku 0 ngradanaala ungalku R equivalent vandu indha edathula 0 appingiratha answer. So nandri vanakkam. இன்னைக்கு எடுத்த ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன, ஷார்ட் சர்க்கியூட்னா என்னங்கிறது எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் கொடுத்துருக்கிற ஒரு மூணு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த ஓப்பன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் வந்து நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம நிறைய தியரம்ஸ் பார்ப்போம். சூப்பர் பொசிஷன்னா என்ன, நார்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது, அதில் வந்து நீங்கள் நிறைய கன்வர்ஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் புரியும். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்தோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற ப்ராப்ளம் எல்லாம் நீங்களே வந்து போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.